ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி பயங்கர அமைதியாக குருவிகளோட சவுண்டு வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாஸ்ட் ஒன் வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் ப்ராப்ளம், அப்புறம் நெட்ஒர்க் இஷ்யூ இந்த மாதிரி நிறையா இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து இந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டாக போடுறேன். ஸோ இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அம்மா டேடி அதுக்கப்புறமா அக்கா அக்கா ஹஸ்பண்ட் குட்டி தம்பி எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக எங்களோட சேர்ந்து அவங்களுமே சஃபர் ஆனாங்க. ஸோ தம்பி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப்ரீவியஸ் டே வந்து நெக்ஸ்ட் டே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா நியூஸோ இல்லை எதுவுமே நாங்கள் பார்க்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து வந்தாங்க அப்படின்னாக்கா அம்மாவால் சும்மா இருக்க முடியாது, அதனால் அவங்க தான் இன்றைக்கி நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து டேடி கட் பண்ணி கொடுத்ததுனால அவங்க வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட ஏரியாவில் இந்த சைக்ளோனோட இம்பேக்ட் எப்படி இருந்தது, எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னுமே எங்கள் ஏரியாவில் வந்து பவர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று வந்து நிறைய பேர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஏரியா எப்படி இருந்தது, ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு எனக்கு அதான் இந்த நெட்ஒர்க் இஷ்யூவும் பவர் இஷ்யூவும் தான் காரணம். பவர் வந்து கட் ஆனது வந்து வரவே இல்லை. இது வந்து அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கும் மொதல் நாள் வந்து எடுத்த வீடியோ. சரி, நான் இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணலாம், அம்மாவோட ரொட்டீன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சரி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பவர் ஷட் டவுன் வந்து வந்துருச்சு. ஹெவியான ஒரு காற்று மழை அந்த மாதிரி ஆரம்பித்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ எந்தெந்த இப்போ தான் வந்து அம்மா ஃபஸ்ட்டு இங்கே சமைக்கிறாங்க, நான் எல்லாமே ஃபுல்லும் செட்டில் பண்ணதுக்கப்புறமா, அதனால் அவங்களுக்கு எந்தெந்த திங்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதனால் எங்கெங்கே திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் வந்து சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி சரி ஓகே இன்றைக்கி அவங்க தானே சமைக்கிறாங்க நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த சைக்ளோனில் மெயினாக வந்து இந்த மாதிரி லைட்டாக ஓகே ஏதோ மழை பெய்ய போது நம்ம பவர் கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓவர் ஹெட் டேங்கை வந்து ஃபில் பண்ணிட்டேன். அது வந்து மோர் தென் 4000 லிட்டருக்கு மேலே, அதனால் எனக்கு தண்ணி மட்டும் இஷ்யூ இல்லாமல் இருந்தது. ஆனால் தண்ணி வந்து உள்ளே வந்துதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்ம உட்டன் விண்டோஸ் வேற போட்டிருக்கோமா இந்த ஹாலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கள ஒரு விண்டோ, அந்த விண்டோலேருந்து வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று ஸ்டார் கேஸ் கிட்டே வந்து ரெண்டு விண்டோஸ் வந்து கொடுத்துருப்போம், அதுலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் வரலையே, ஏன் இப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரி இஷ்யூ வந்து இருந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு காற்று வந்து ஹெவியானதுனால மழை தண்ணி அப்படியே உள்ளே வந்து தள்ளியிருக்கு. அதனால் அந்த உட்டன் விண்டோஸில் சின்ன சின்ன கேப் வந்து இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு தண்ணியை புளிஞ்சு 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 நான் எடுத்து போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ என்னடா இது, நம்ம வீடை கட்டிட்டு ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிற ஃபீல் மாதிரி இருக்கே, ஏன் இத்தனை தடவை இல்லாமல் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்தளவுக்கு ஹெவியாக வந்து காற்று வந்து அடிச்சிருக்கு. அதனால் நான் அப்போ கொஞ்சம் பவர் பேக்கப்பும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பேங்க் எல்லாமே சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். இருந்தாலும் ஒருத்தவங்க மொபைல் அப்படிங்கிறப்ப அதை ஹேண்டில் பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் நாலு பேரோட ஃபோனுக்கு வந்து அந்த சார்ஜை வந்து நிற்க வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அந்த சார்ஜ் என்னோடய மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன கிளிப்பிங் பவர் பேங்க்கில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். நிறைய பேரால் என்னை ரீச் பண்ணவே முடியல, அதுவும் வந்து ஒரு ரீசன். ஏன்னா ரெண்டு சிம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் வந்து போயிடுச்சு. ஸோ மொதல் நாள் வந்து என்ன பண்ணோன்னா மட்டன் குழம்பு வந்து வச்சுட்டு சில்லி பெப்பர் சிக்கன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிவிட்டு முட்டையை வந்து வெவிச்சு வச்சுட்டு ரசம் இது மாதிரி வந்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா மறுநாள் வந்து எங்களுக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா வேறு ஏதாவது ஒரு மாதிரி நல்ல வத்த குழம்பு மாதிரி எல்லாம் வச்சுட்டு ஒரு நாள் வச்சுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருப்போம். பட் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து அதில் அவேர்னஸ் இல்லை. ஸோ பெப்பர் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு மேஜராக காஞ்ச மிளகா போட்டு அது அப்படியே அந்த மிளகாவோட காரத்துலேயே அது வந்து வேகணும், லாஸ்ட்டாக வந்து பெப்பர் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்க. நான் இது வரைக்கும் தனியாக பெப்பர் சிக்கன் வந்து செஞ்சது கிடையாது. சரி ஓகே, இந்த தடவை நம்ம பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டோம்னாலும் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீட்டிலலாம் வந்து என்ன நினச்சாங்கன்னா ஓகே நம்ம வந்து வீட்டில் தானே இருக்க போகிறோம், ஏன்னா வந்து அக்கா வந்து வரவே இல்லை. நம்ம வந்து ஹவுஸ் நிலம் வைக்கிறப்ப அவங்க வந்தாங்க, அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹவுஸ் வார்மிங்க்கும் வரல.
வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து 8 மாதம் ஆயிடுச்சு. சரி, நம்ம இதையும் விட்டோம்னாக்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தாங்க. நம்ம என்ன மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்தாங்க. பட் பவர் ஷட் டவுன்லாம் ஆகிறப்ப குழந்தையெல்லாம் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இது தண்ணி வந்து விடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் இருந்ததுன்னா அதையுமே வந்து போட்டுட்டு நல்ல ஒரு மூடி போட்டு அப்படியே சிம்லேயே இதை வந்து வேக விடணும். கொஞ்சம் உங்கள் வீட்டில் வந்து சிக்கன்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த இடத்துல வாங்குறது அப்படின்னாக்கா ஒரு ஒரு விசில் வச்சுட்டு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து போட்டு சமையல் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். அன்னைக்கு வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு அதோட சீரியஸ்னஸ்ஸே எனக்கு தெரியல. நான் வந்து பாருங்க, எனக்கு ஓதம் வரவே டென்ஷன் ஆயிடுச்சு பில்டிங்ல. என்னன்னா அந்த செவுத்துல வந்து இந்த சாரம் கட்டுறப்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போடுவாங்க, அதை சரியா பேக் பண்ணலையா என்னன்னு தெரியல. அதில் மட்டும் சின்ன சின்ன பேச்சில் வந்து ஓதம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்க கிட்ட கேட்குறப்ப அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வந்து தண்ணி அடித்ததுனால எங்களுக்கெல்லாம் பில்டிங் ஃபுல்லுமே வந்து ஈரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இருந்தாலுமே சரி, ஓதம் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சா நம்ம வுட்டன் விண்டோ வந்து போட்டதுனால அதோட விண்டோவோட பாட்டமில், ஏன்னா நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த வுட்டன் விண்டோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பிரிக் ஒர்க்குக்கும் அதுக்கும் சின்ன மைல்டு கேப் இருந்தால் கூட அதுலேயும் தண்ணி வரா மாதிரி அந்த இடம்லாம் வந்து ஓதம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அம்மாவோட ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து சரி, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு ஈவினிங்காக வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப தான் ஈவினிங்கில் பாதியிலே வந்து பவர் கட் ஆகிடுச்சு. காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல, எஃபெக்டிவாக எதுவுமே வந்து பண்ண முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட சிம்னி டக்லேருந்து அந்த தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸாக எனக்கு ஈஸ்ட் சைட்லேருந்து வந்து மழை பெஞ்சதுனால அதை வந்து பார்த்துட்டு எப்படி இதில் எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிற மாதிரி டவல் மட்டும் போட்டு வச்சுட்டேன். சமைக்கலாம் முடிஞ்சது. சரி ஓகே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதுவும் செய்ய வேண்டாம், சிம்னி நம்ம வந்து ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எதுவுமே செய்யலை. அதனால இந்த வீடியோ வந்து என்னால் கம்ப்ளீட் க்ளீனிங் ரொட்டீனாக எடுக்க முடியல. ஓரளவுக்கு அம்மாவோட அந்த ரொட்டீன் அவங்க க்ளீன் பண்ணது, அந்த ஆஃப்டர்நூன் வந்து ஆஃப்டர் குக்கிங் வந்து அவங்க பண்ண அந்த ஒர்க்கெல்லாம் மட்டும்தான் வந்து என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் பிளான் பண்ணியிருந்தது கம்ப்ளீட்டாக நைட் க்ளீனிங், நைட் கிச்சன் க்ளீனிங் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அது அம்மா பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அதெல்லாம் வந்து பண்ண முடியல என்னால். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் இந்த ஆஃப்டர்நூன் ரொட்டீனுக்கு அப்புறமா வந்து எப்படி ஏரியாவில் வந்து மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். இன்னொன்று என்னென்னாக்கா ஒரு என்னோடய வீட்டை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த 26 பிளாட் இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நம்ம கட்டியிருந்தோம். நம்மளோட லே அவுட்டுக்குள்ளே வந்து தண்ணி வரவே இல்லை. சொல்லப்போனால் நம்மளோட ரோட்லலாம் வந்து ஒரு அரை அடி கால் அடிக்கு கூட இல்லை. அது பாட்டுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது, போயிட்டே இருந்தது. ஏன்னா இங்கே ட்ரைனிங் சிஸ்டம் வந்து பண்ணிட்டாங்க, பிஃபோர் ரெயினே வந்து இங்கே நல்லா பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளை சுற்றி நிறைய இன்னும் லே அவுட், இந்த 26 பிளாட் இல்லாமல் நம்ம காம்பவுண்ட் வாலுக்கும் வெளியில் நிறைய லே அவுட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து தண்ணியே நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஓகே, என்னடா இப்படி தண்ணி நிற்கிதே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப மழை நின்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த ட்ரைனிங் சிஸ்டம்குள்ளே வந்து போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக இப்போ வந்து அந்த தர தெரியற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஆனால் நான் அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஃப்ரண்டில் வந்து ஆட் பண்ணியிருந்தாலும் அப்படியே ஒரு ஐலாண்டுக்குள்ளே அந்த 26 பிளாட்டுமே ஒரு ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அவ்வளோ தண்ணி வந்து நின்னுது. ஸோ நமக்கு வந்து கீழே கார் பார்க்கிங் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக பயம் இல்லை, தண்ணி ஏறிடும். ஏன்னா இந்த ஏரியா நாங்கள் வாங்குறப்பவே நல்லா செக் பண்ணி தான் வாங்கணும். 2016 இங்கே ஃப்ளட் ஆனதா அப்படிங்கிறத செக் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக 21 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு ஹெவி ரெயின் வந்தது, அப்போ வந்து ஃப்ளட் ஆனது அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு தான் வாங்க. அப்போ எப்பயுமே வந்து ஃப்ளட் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு தண்ணி வந்துடும் அந்த மாதிரி பயம் இல்லை. பவர் கட்டு அதுக்கப்புறமா பியூரிஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து தீந்து போச்சு. ஏன்னா 2 பேர் குடிக்கிறதுக்கும் 4 பேர் 5 பேர் குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் நான் அதுலேயுமே ஒரு குடம் இன்னொரு ஒரு பெரிய வெசல் எல்லாம் பிடிச்சி வச்சுருந்ததுனால அந்த ஒரு நாள் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. தண்ணி கேன் வந்து எங்களுக்கு கிடைக்கல. நம்மளோட ஒரு ஆர்ச் குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர இடத்துல ஒரு 2 ஃபீட் வந்து தண்ணி வந்து இருந்ததுனால பால்லாம் எதுவும் வரலை. ஸோ இந்த மாதிரி பால் தண்ணிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அலைய வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மா கம்ப்ளீட்டாக கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க.
ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோனோட சீரியஸ்னஸ்ஸே எங்களுக்கு தெரியல. ஏன்னா டிவி பார்க்க முடியல, ஸோ மொபைல் நெட்ஒர்க் இல்லை, ஒய்ஃபை கனெக்ட் ஆகவே இல்லை. ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் ஓகே, மழை மட்டும் பெய்யுது, ஹெவியாக இருக்குது, ரெயின் ஹெவியாக வந்து காற்று இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. அதர்வைஸ் வந்து என்ன சுச்சுவேஷன் சென்னையில் எங்கெங்கே, ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒன்ஸ் வந்து மொபைல் நெட்ஒர்க்கு கிடச்சதுக்கப்புறமா இது நான் வாட்ஸ்அப் ஆன் பண்ணால் அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ மெசேஜஸ் வந்து வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சமையலுங்கிறத காமிச்சிடுறேன். சாதம், குழந்தைங்களுக்கு வந்து சூப் வந்து எடுத்து வச்சுருக்கோம், அடுத்து வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சோண்டு ரசம், அடுத்து மட்டன் குழம்பு வந்து உள்ளே இருக்குது. இது வந்து பெப்பர் சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இதுதான் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ ஹெவியாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நம்ம வீட்டில் இருந்ததெல்லாம் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த விண்டோக்கும் கீழே கம்ப்ளீட்டாக ஓதம் வந்துருச்சு. இந்த விண்டோலேருந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னாக்கா தண்ணி வந்து ஓரளவுக்கு அந்த புல்லெல்லாம் தெரிகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மாப்பை வச்சு புளிஞ்சு விட வேண்டியதாக இருந்தது. இந்த விண்டோக்கும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓதம் காத்தது, தண்ணி வந்து வெளியில் வந்துச்சு. ஏன்னா அந்த சைட்லேருந்து ஃபோர்ஸில் தண்ணி அடிக்கிறப்ப அப்போ வந்தது. ஸோ இந்த சைடு அப்படியே ட்ராவல் ஆகி நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஓரமாக படிக்கட்டை வந்து போட்டதுனால எந்த எங்கேருந்து தண்ணி வந்தாலும் அப்படியே ட்ராவல் ஆகி போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு கலெக்ட் ஆகிடுச்சு. இந்த விண்டோ ஒன்று, இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து குபு குபுன்னு வரல, ஒரு பெட்ஷீட் போட்டால் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த பெட்ஷீட்டை புளியாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்க ஒரு 4 மணி நேரத்தில் திரும்ப அப்படியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து போகிற மாதிரி வந்து ஆகிடுச்சு. இதுதான் வந்து நாங்கள் அஃபெக்ட் ஆனது. ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து எப்படி இருந்துச்சு, எப்படி மேனேஜ் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து பீஸா கேட்டாங்க. ஸோ அதனால் பீஸா வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்மியாக்கும் பிரகன்யாக்கும் நான் ரெகுலராக வந்து செஞ்சு கொடுக்குறல. பீஸா பேஸ் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணுவேன், பட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் ஒரு செட்டில் ஆகணும். அது வந்து ஒரு 2-3 மணி நேரம் அந்த மாவு வந்து ஊறணும், அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வருது, சாஃப்டாக வருது பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா பேஸ் மட்டும் நான் ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லுமே அதில் இருக்கிற அந்த பீஸா சாஸ் போட்டு கொஞ்சோண்டு பன்னீர், அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கேப்சிகம் தான் இருந்துச்சு, கேப்சிகம் போட்டுட்டு மேலே வந்து மொசரல்லா சீஸை வந்து நல்லா கிரேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஆரிகானோ வந்து போட்டு ஒரு மைக்ரோவேவ் ஓவனில் வந்து வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து சரி வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் மொசரல்லா சீஸ்லேருந்து பீஸா சாஸ்லேருந்து பேஸ்லேருந்து எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டேன். சரி வெளியில் வந்து மழை பெய்யறதுக்கு நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மழை பெய்ய ஆரம்பித்த உடனே வந்து பவர் கட் வந்து பண்ணலை, கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான், அதாவது அந்த ஒரு நாளை வந்து விட்டுட்டு மறுநாள் தான் வந்து பவர் கட் வந்து பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா வெளியில் போய் மொபைலில் ஷூட் பண்ணவும் முடியல, ரீசன் வந்து அந்த ஹெவியாக இருந்துச்சு காற்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இது அந்த வண்டலூர் கேளம்பாக்கம் அந்த சைடு உள்ளது, என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து சென்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அந்த வண்டலூர் ஃபாரஸ்ட் இந்த கேளம்பாக்கம் ரோடு அது இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு இவ்வளோ தண்ணி வந்து இருந்திருக்கு. ஸோ பார்க்குறப்ப என்னடா இது இப்படி ஆறு மாதிரி ஓடுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து போட் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மழை நின்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் சிஸ்டம்குள்ளே வந்து போயிடுச்சு, ட்ரைன் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்து நமக்குமே இருந்தது. நான் அதை அன்னைக்கு வந்து வீடியோ போடாதுக்கறனா ரொம்ப நெகட்டிவாக காமிக்க வேண்டாம், நிறைய பேர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாதவங்களாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் காமிக்கலை. ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து என்னால் வீடியோஸுமே வந்து போட முடியல, இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, சேஃபாக இருங்க, தேங்க்யூ, பை.